பிரான்சில் அறிமுகமாகும் புதிய கியூஆர் குறியீட்டு நடைமுறை பிரான்சில் பெண்களுக்காக சிறப்பு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் ஜெரால் டாமனா தெரிவித்தார் பிரான்சில் கடந்த சில காலங்களாக பொது இடங்களுக்கு வரும் பெண்கள் மீது பாலியல் தாக்குதல்கள் அதிகளவில் இடம்பெற்று வருகின்றது அவ்வாறு இடம்பெறாமல் தடுப்பதற்காக சிறப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் ஜெரால் டாமுனா அறிவித்தார் இம்மாதம் முப்பதாம் தேதி முதல் இவ்வருடத்தின் கோடை காலம் முழுவதும் இந்த சிறப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இரவு நேரங்களில் பொது இடங்கள் நேரத்தை செலவிடும் பெண்கள் அதிக அளவில் பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாகின்றனர் அதுபோன்ற சம்பவங்களின் போது சிறப்பு கண்காணிப்பில் ஈடுபடும் அதிகாரிகள் உடனடி நடவடிக்கையில் ஈடுபடுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இதனால் பெண்களின் பாதுகாப்பிற்கான ஒரு பெரிய நடவடிக்கையை தொடங்குவதாக அமைச்சர் அறிவித்துள்ளார் முப்பதாம் திகதி முதல் பிரான்சில் எல்லா இடங்களிலும் ஆவணப் பிரசுரங்கள் விநியோகிக்கப்படும் சக குடிமக்களை அணுகுவதற்கான அணுகுமுறையின் ஒரு பகுதியாகவும் இது வழங்கப்படும் இதன் மூலம் ஒரு பெண் பாதிக்கப்பட்டால் அல்லது துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாகும் நிலை ஏற்பட்டால் அதன்போது எடுக்கப்பட வேண்டிய செயல்களை அனைவருக்கும் தெரிவிப்பதற்கு இலகுவாக இருக்கும் அதன் உள்ளடக்கம் கியூஆர் குறியீட்டை கொண்டுள்ளது இது இருபத்தி நான்கு மணி நேரமும் போலீசார் மற்றும் ஜன்தாமீனர்களுக்கு முறைப்பாடு செய்யவும் தகவல்களை உள்துறை அமைச்சகத்தின் தளமான மெஸ்ஸக்யூரிட் எஃப்ஆர் தளத்திற்கு மாற்றி அனுப்பி வைக்கப்படுகிறது இதன் மூலம் அந்த பெண் காப்பாற்றப்படுவதுடன் அவ்வாறான செயல்களுடன் தொடர்புடையவர்களை கண்டுபிடிப்பதற்கும் இலகுவாக இருக்கும் என்று கூறப்படுகிறது இதேவேளை பிரான்சில் பத்தில் எட்டு பெண்கள் இரவில் வெளியில் செல்ல பயப்படுகின்றார்கள் என வந்துள்ளது தெரியவந்துள்ளது இருபதாம் ஆண்டில் இரண்டு லட்சத்து இருபதாயிரம் பெண்கள் பாலியல் துன்புறுத்தல்களுக்கு உள்ளானதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது